గజాననం భూతగణాదిశేవిదం గవిత్తజం భూతపరక్షారపక్షితం ఉమాసుదం యోగ వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. సర్వమంగళమాంగళ్యే శివే సర్వార్థసాధకే శరణ్యే త్ర్యంబకే గౌరీ నారాయణీ నమోస్తుతే వేల్ వేల్ మురుగ விட்சிவேல் முருகனுக்கர ஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். மாங்காடு கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர், சார் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு, நீங்கள் சொல்லி இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ரெகுலராக வந்துட்டுருக்கோம், மாங்காடுங்கிறது பிரசித்தி பெற்ற ஆலயம், அதை சொல்லி போக வேண்டியதே கிடையாது, ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து முந்தைய காலத்திலாம் பார்த்துட்டுலாம் ஒரு நாள் வரும், சில நேரம் வரமாட்டோம், ஆனால் இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது, நிறைய பேர் சொல்லும்போது அது மற்ற மகிழ்ச்சியினை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதுவும் ஆலய விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்குன்னு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம்னே சொல்லலாம், ஆன்மீக தகவல். சரி, இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்குறோம். நீ அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு காரிய ஜெயம் உண்டு, நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய தினத்துல ரொம்ப சாதுரியமாக செயல்படுவேன். இது இப்படி பிளான் பண்ணலாம், இது பிளான் பண்ணா அப்படி நடக்கும், அதை மாஸ்டர் பிளான் போட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தக்கூடியதாக இருக்கும். யாரேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் உங்ககிட்ட கேட்குற மாதிரி வச்சுப்பேன். அந்தளவுக்கு மதிப்பு மரியாதை, அந்த டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா காரியத்தையும் ஈடுபடுத்தக்கூடாதாக இருந்துருப்போம். ஒரு கம்பெனியில் பெரிய பொறுப்புகள் ஏற்றக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதுபோன்று குழந்தைகளுடைய படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். சில லாபகரமான செய்திகள்லாம் காதில் கேட்கும், மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபார விஷயத்தை இன்றைக்கி பேசலாம், அது ரொம்ப உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். அதே மாதிரி யார் சத்ரு யார் நல்லவாங்கிறது ரொம்ப அழகாக தெரியப்படுத்திடும் வியாபாரத்தில், தொழில் ஸ்தாபனங்களில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம். வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ காமாட்சி அம்பாள் வழிபாடு, அதேபோல் பகவதி அம்பாள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பல நேரங்களில் பாராட்டுதல் வந்து குவியும், சில நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், அந்த காரியங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுதல் குவியக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. மாஸ்டர் டிகிரி படித்தவா திருப்பி பிஎஸ்டி படிக்கணும், பிஎஸ்டி படித்தவா மேலும் ஆராய்ச்சி கல்வியில் இன்னும் நிறையா போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அதில் பட்டயம் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடிவு. பரீட்சையில் ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் பெறுவேன். சில நேரம் யாராவது பேசிவிட்டானோ அது மனதளவில் கவலைப்படுவேன், கொஞ்ச நேரத்தில் இது மாறிடும், அப்படி திட்டினா திட்டிட்டு போட்டோம், இதுவே ஒரு பெரிய வளர்ச்சிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சினிமா துறையில் இருப்ப வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தட்டி போன காரியம் திருப்பி கிடச்சிடும். வயசாகிடுதே யார் வேலை கொடுக்க போகிறா அப்படின்னு வருத்தப்படுற எல்லாம் கவலையப்படாதீங்க, வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்பரவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் சில காரியங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன வேலை பண்ணும்போது அப்பப்போ லேசாக அடிபடுறதும் நமக்கு இல்லை, குழந்தைகளை விட்டுட்டோம், அப்படியே வேறு ஏதாவது கவனத்தில் இருந்தோம், அது ஏதாவது போய் தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்காது. மிதுனராசி என்பர்கள் சற்று கவனமாக இருக்கும், மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில விஷயங்களை கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் சற்று கவனம் என்பது தேவை. நிறைய காரியங்கள் முன் யோசனைப்படி செயல், நீங்கள் கனவுகள் பணிதமாகும், சுப கனவுகள், அதான் நல்ல கனவுகள்லாம் உங்களுக்கு பணிதமாகும். தாய் தந்தையரோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்ப்பேன். ரொம்ப நாள் வரா கடன்கள் இன்றைய தினத்தில் வந்து சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுமாதிரி புதிய தொழில் பற்றிய சிந்தனை, அந்த தொழில் மூலமான பார்ட்னர்ஷிப் போட்டு இது பண்ணலாமா தனித்து பண்ணலாமா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சுதான் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு கனவா யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம்லாம் நினைவுக்கு வந்து அது செயல்பாடுகள் பண்ணுறதுக்குண்டானதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே
ஒரு சில காரியத்தை நம்ம முடிச்சுட்டோம்னு வைங்களேன், மனசில் நிம்மதி வந்துடும். நிச்சயதார்த்தம், ஸ்ரீமந்தம், சகோதர சகோதரி கல்யாணம் போன்ற சுபமான காரியங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்ற தினம் இருக்கும். அப்பப்போ அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். சிலதை யாராவது பேசுனா உடனே எரிச்சல் கோபம் வரும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் யாராவது எரிச்சல் பட்டு உங்கள்கிட்ட பேசினா, யாராவது உங்களுக்கு டென்ஷன் தர அளவுக்கு பேசினா, கொஞ்ச நேரம் சித்தங்கயா வெளியில் போயிட்டு அப்படியே நடந்துன்னு வந்துடும், அந்த கோபங்கள் உங்களுக்கு கம்மியாகிடும். இல்லைன்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லிடுவோம், மனசை தேர்த்திடுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். உங்களை நல்லா மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீங்கள் அதே மாதிரி இருப்பேன். உங்களை யாராவது எதிர்த்து பேசினா திருப்பி அவளை எதிர்த்து பேசுவேன். உங்கள் கூட இருக்கிறவ உங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசினாலோ, உங்கள் சொந்த பந்தத்தை பேசி பேசினாலும் நீங்கள் அவளை திருப்பி பேசுவ. காரணத்துவமே இருக்காது. இந்த கோபம் இருக்க பாருங்க, அது நல்ல விஷயத்துக்கும் இருக்குது, அதே சமயத்தில் கெட்ட விஷயத்துக்கும் இருக்குது. அதிகமாக கெட்ட விஷயந்தான், ஆனால் கோபித்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பேசினா பேசிட்டு போகிறோம், ஏதாவது தக்க சமயத்தில் ஒரு சான்ஸ் வரும், அப்போ பேசிக்கலாம், நம்மன்னு வெயிட் பண்ணலாம் போதும். அதுக்குன்னு ரிவெஞ்ச் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். சிம்மராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். புதிய கண்டுபிடிப்பு இருக்குது பாருங்கள், அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை மற்ற வாட்டும் சொன்னாமல் நீங்கள் செயல்பாட்டில் ஈடுபடுத்தி அதை காண்பிச்சல்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். நிறைய ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, வீடு கட்டுறது சம்மந்தமாக, கல்யாண மண்டபம் கட்டுறது சம்மந்தமாக போன்ற சுப விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நான். இன்றைய தினத்துக்குண்டான அற்புத எண் மூன்று, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சிம்மராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்து போகும். ஏன்னா திருஷ்டி மாதிரி இருந்தால் தான் பல காரியங்கள் வந்து நம்ம இன்னும் உத்வேகமாக செய்வோம். அந்த மாதிரி சில நேரங்களில் லாபம், சில நேரங்களில் தடங்கள், ரெண்டுமே மாறி மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காலத்தை கழிக்கிறது ரொம்ப தவறுன்னு சொல்லுவாள். ஏன்னா நம்ம நமக்காக செயல்படணும், அடுத்த வாழ்க்காக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலம் வீணாக போயிடும். மற்றவாளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு நம்ம நம்மளே ஏமாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதனால் யோசித்து சில காரியத்தை செய்யுங்க, அவசியம் அனாவசியம் பார்த்து சில காரியத்தை செய்யுங்க. இந்த நேரம் வரைக்கும் இது எடுக்கிறது இதனால் என்ன ஆதாயம்ங்கிறத யோசித்து செஞ்சல்னா நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள், உங்களுக்கு தேவையான கிளாத்ஸு, உங்களுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மத்தியானம் 3-4 வரைக்கும் சில நல்ல காரியம் நடக்கும். அந்த காரியத்தை செயல்படுத்தினால்னா வெற்றி அடையும், இல்லை நல்ல யோசனைகள் இருக்கும், அந்த யோசனை பிரகாரம் செயல்பட்டல்னா வெற்றி அடையும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆதாயத்தோட பல காரியங்கள் நடக்கும். மனைவியின் வழியில், குழந்தையின் வழியில், அதேமாதிரி தாயார் வழியில், சகோதர சகோதரி வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அவளுக்கு எதேனும் நல்லா நடந்ததுன்னா உங்களுக்கு நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே வந்துடும். ரொம்ப சந்தோஷப்படுவேன், மன நிம்மதி பெறுவேன். வழக்குகள் இருக்கிறவளுக்கு வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில முக்கியமான பிரச்சனை இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டுப்பேன், அது அப்படியே நடக்கும். நடக்கும்போது நான் நினச்சேன் நடந்தது, ஒருத்தரை நினைப்பேல் அவள் கால் பண்ணுவாள், ஒருத்தரை நினைப்பேல் இவள் இப்படி தான் பண்ணுவாள், அதே மாதிரி செயல்பாடுகள் இருக்கும். இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரிய சக்தியில் அதுவும் ஒரு சக்தி. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பத்மநாபர் வழிபாடு, திருப்பதி மலையான் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு. விருச்சிகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிச்சிருவேன். ஜெயிக்கணும் 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 அப்படிங்கிற ஒரு வெறி உள்ளே இருந்துகிட்ருக்கும். 4 பேர் என்னை சிரிக்கிற மாதிரி இருப்பாள், ஆனால் அவள் முன்னாடி நான் ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம். இடம், பொருள், வீடு, மனை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூடிய சீக்கிரம் வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. பிரயாண அலைச்சல்கள் இருக்கும், உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும், கொஞ்ச நாளில் உடல் ரீதியான உபாதைகள் சரியாயிடும். படிப்பின் மேல் கவனம் செலுத்தினோம்னா வெற்றி நிச்சயம் உண்டு. சில பொருட்களை வாங்கி வித்துன்னு இருக்கிறவா, ஃபேன்சி ஐட்டம், நகை சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் காஸ்டியூம் சம்மந்தமாக
இந்த பொருட்கள்லாம் விற்கக்கூடியவாளுக்கு, வாங்கி விற்கக்கூடியவாளுக்கு லாபகரங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முயற்சி, விடாமுயற்சி, அவள் இடமாற்றுறது பார்த்தா இடமாற்றம் வெற்றியும் அமைஞ்சு கொடுக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு அப்பப்போ கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நெகட்டிவான சில விஷயத்தை சொல்லுவாள், அதை காதிலேயே வாங்க வேண்டாம், பாசிட்டிவான எண்ணத்தில் இருந்தெல்லாம் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், விசேஷ வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்கள் 1 ரூபா சம்பாதிக்கும் போது 10 ரூபா செலவுகள் வந்துடுறது. என்னப்பா அது, சம்பாதிச்சு கையில் வச்சோ உடனே செலவாயிடுச்சேன், இப்படி தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டுருக்கா. 7.5 சனியில் இந்த தேவைக்காவது வருதுன்றதை சந்தோஷப்பட்டுக்கணும். கரெக்டாக பாருங்கள், உங்களை சிரமப்படுத்துறது இல்லையே, ஆக அதை நினச்ச மனசில் நிம்மதி போட்டுக்கணும். வந்துடுது போயிடுறது, வந்தது போயிடுது, பரவாயில்ல. எப்போ சேமிக்கிறது, சேமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்குண்டான ஒரு பிளான் பண்ணணும். அந்த பிளானிங் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இறைவனுடைய சக்தி என்பது தேவை, பல பேர்த்தோட ஒத்துழைப்பும் தேவை. அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, குழந்தைகள் பேரில் எதையாவது சேமிப்பு வைக்கிறது, இது போன்ற நல்ல சத்காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். தனுராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நன்னாக இருக்கும், பயங்கள் போய் நன்மைகள் பெருகும், சொந்த பந்தத்துடன் ஒற்றுமைகள் கூடி வரும். கணவன் மனைவி கிடையாது அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பெருமையான நாள், பல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் யோசிப்போம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், ஏதாவது காரியம் சக்ஸஸ் ஆகுமான்னு நம்மளுக்குள்ளே சந்தேகம் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆகும். எங்கேயும் மதிப்பு இல்லைன்னு சொல்லிருப்பா, எல்லோரும் நன்னா மதிப்பு வச்சுருப்பா. சில நேரங்களில் நம்மளை நம்மளே தாழ்த்தி பார்க்குறது, அப்படி கிடையாது, உங்களை விட உயர்வானவா எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளில் செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உண்டு, பாசிட்டிவ் திங்கிங் என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மாரராசி என்பர்களுக்கு நீ குடும்பத்தாரோடு சேர்ந்து எங்கேயும் வெளியில் போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். டயர் சம்பந்தமாக, வாகன சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறவா, தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. மர சம்பந்தமாக, கதவு சம்பந்தமாக, அது மாதிரி பைப்பு சம்பந்தமாக, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சம்பந்தமாக பண்ணுறவா, பம்பிங் சம்பந்தமான வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கும் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும் புதிய புதிய வேலை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றியடையும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நிறைய விஷயத்தை பிறர் உங்ககிட்ட நல்ல சாதாரணமாக பேசாமல் ரொம்ப ஆழ்ந்து பேசினா அவள் நம்பிடுவேன், அவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும், ஏதாவது சட்டுன்னு காசு எடுத்து கொடுக்கு, சட்டுன்னு எடுத்து கொடுக்குறது, இதுவே நம்மளுடைய வீக்னஸாகவும் போயிடுது. என்ன அப்படின்னா, இவாட்டா போய் காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். முந்தியெல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து பயந்துன்னு இருப்பா, இப்போ ரொம்ப நம்ம இடம் கொடுக்க நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய வாழ இருந்துருப்போம். அதனால் பார்த்து யோசித்து ஒவ்வொருத்தட்ட எல்லா காரியத்தையும் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது, இல்லைன்னா அட்வான்டேஜ் நிறையா எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் நம்ம யதார்த்தமாக அவள் அர்த்தம் புரியாமல் பேசிட்டோன்னா அந்த பேச்சுதல் கூட தப்பாக வரத்துக்குள்ளதாக இருக்கும். அதனால் வேலையாட்கள்கிட்டையும், கூட பார்ட்னராக இருந்துட்டுருக்கிறவாள்கிட்டையும், கூட சேர்ந்துன்னு இருக்கிறவாட்டியும் ரொம்ப கவனமாக செயல்படுறதும், வியாபார நுணுக்கங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது, இல்லைன்னா உங்களுக்கே திருப்பியாக இருந்து காதில் எட்டும் போது மனசங்கடங்கள் இருக்கும். கும்பராசி என்பர்கள் தெய்வ அனுகிரகத்தில் எதையும் ஜெயிப்பில்லை. இந்த சில காரியங்கள் சில நேரங்களில் கவனம் என்பது தேவை. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறது விசேஷ பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊத. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய உற்சாகமான காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவேன். சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிவிடுவேன், திருப்பி இது சக்ஸஸ் ஆகுமா, நீங்கள் இருக்க எதுக்கு கவலைப்படாது, கடவுளுடைய அனுகிரகம் உங்களோட உழைப்பு இருக்குது, வெற்றி நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். அதே போன்ற பல நேரங்களில் ஏற்பட்ட கவலைகள் தடைகள்லாம் போய் நன்மைகள் பெருகிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில யோசனைகள்லாம் சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும், சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டதெல்லாம் போகும், நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வயசானவாள கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். காசு சேமித்து வந்தால் திடீர்னு ஒரு விஷயத்துக்கு அது உதவிகரமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல்.
இன்னைக்கு ஆன்மீக தகவல் படிப்பு செல்வம் சக்தி அருளும் அற்புத அம்பிகை வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. நம்ம தாம்பாளத்தில் முழுக்க பார்த்துட்டேன்னா புஷ்பத்தை அழகாக எடுத்து வைங்க. மஞ்சள் நிற புஷ்பத்தை சுற்றிலும் அடுக்கி வச்சுருங்க. நடுவில் மட்டும் மூணு வெத்தலையை போடுங்க. அந்த மூணு வெத்தலையில் அம்பாளுடைய முகம் எல்லா கடைகள்லையும் விற்க அந்த அம்பாளுடைய முகத்தை எடுத்து வச்சுண்டு அம்பாளுக்கு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு வெத்தலையில் ஒரு வெத்தலையில் மஞ்சள் கிழங்கும் ஒரு வெத்தலை கழுக்கண்டு எடுத்து வச்சிடணும். அம்பாளை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக பாவித்து ஓம் தும் துர்காய நமக ஓம் சரஸ்வதியை நமக ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு அந்த குங்கும அர்ச்சனை பண்ணணும். அந்த குங்கும அர்ச்சனையை அம்பாளுடைய அந்த முகத்துக்கு முன்னாடியே அழகாக போட்டுக்கிறது. அப்படி போட்டுண்டு கடைசியில் தூப தீப நேவேத்தியம் அப்படி நேவேத்தியத்தை பண்ணி தீபாரணை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்படி தினம் தினம் 9 நாட்கள் தொடர்ந்து பண்ணி கடைசியில் அந்த அம்பாள் முகத்தை எடுத்து சுவாமிகிட்ட எடுத்து வச்சு விடலாம். இப்படி அந்த குங்குமத்தை தினம் தினம் நெற்றியில் எடுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த கல்கண்டை குழந்தைகள் யாராக இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் வெளியில் போகும்போது. அந்த மஞ்சளை ஆண்களாக இருக்கும்போது அழகாக வெத்தலையில் மடித்து எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம், காசை வச்சு வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் அழகாக கயிறு கட்டி நம்மளோட திருமாங்கலத்துக்கு மேலே கட்டிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா புடவை அந்த புடவையில் முடிஞ்சு வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளை வேண்டினோம்னா வித்யம் அதாவது படிப்புக்கு, அடுத்தது செல்வத்துக்கு லக்ஷ்மி, சக்தியை கொடுக்கக்கூடிய துர்கை, மூணு அம்பிகையுடைய வழிபாடு மூகாம்பிகை வழிபாடாக உங்களுக்கு இருந்து உதவக்கூடியதாக இருக்கும். நம்பாளை பிரார்த்தனை பண்ண வெற்றி நிச்சயம் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். செல்வத்தை அருளும் வித்யம் படிப்பை அருளும் சக்தியை அருளும் அற்புதமான அம்பிகை வழிபாடை பற்றி இன்றைக்கி பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.